funded by the government of India. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இப்போது அழைத்து வந்து ஆதார வைத்தியசாலையை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு திறந்து வைக்கும் நிகழ்வு இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. டிகோயா ஆதார வைத்தியசாலை இப்போது இந்திய பிரதமர் திறந்து வைக்க இருக்கின்றார். இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் இப்போது இந்திய பிரதமரை வரவேற்று வைத்தியசாலைக்குள் அழைத்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. 1200 மில்லியன் இலங்கை ரூபாய் பெருமதியில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த வைத்தியசாலை இந்திய நிதியுதவியுடன் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையிலே மிக பழமை வாய்ந்த வைத்தியசாலை என்று சொல்லலாம். 150 வருடங்கள் பழமை வாய்ந்த அந்த வைத்தியசாலை இப்போது இந்திய நிதியுதவியுடன் திறந்து வைக்கப்படுகின்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களினால். Well, what you're seeing is the official opening of the Dikhoya District Base Hospital. As we have stressed that this hospital has been built with the magnanimous gesture by the government of India, which has spent as much as 1,200 million Sri Lankan rupees. And of course, we must say a big thank you to our big brother, India, which has always been a friend to Sri Lanka. We can see the patronage of President Maithripala Sirisena, along with Honorable Prime Minister Ranil Wickremesinghe, and also Honorable Minister of Health and Indigenous Medicine, Honorable Rajita Senaratna. And upon completion of the ceremonial opening of the hospital, we'll expect these dignitaries to visit this location to address our friends from the tea plantation sector. Of course, their efforts towards the GDP of this country will be always appreciated. And we know that we have strong ties between Sri Lanka and India, which runs to a period more than 2.5 millennia, which was established with the advent, the arrival of Buddhism to Sri Lanka. And this is going to be a historical visit by the Indian Premier, especially on the day of the International Vesak Day. Now the dignitaries have begun to do a visit to the facility, which will cover all areas that are required for treatment with all modern technologies. இந்திய அரசின் நிதியுதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆதார வைத்தியசாலையின் வசதிகளை பார்வையிடுவதற்காக இப்போது இந்திய பிரதமர் இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அது போல இலங்கையின் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களினால் அழைத்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். டிகோயாவில் மிக பழமை வாய்ந்த ஒரு வைத்தியசாலை, 150 வருடங்களாக செயற்பட்டு வந்து வந்த அந்த வைத்தியசாலை இப்போது நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. 1200 மில்லியன் இலங்கை ரூபாய்கள் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட அந்த வைத்தியசாலை இப்போது மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் சகல வசதிகளுடன் கூடிய ஒரு ஆதார வைத்தியசாலையாக அந்த வைத்தியசாலை செயற்பட இருக்கின்றது. கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் இதில் பயன்பெற இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். அதில் 80% தோட்ட மக்கள் இதன் மூலமாக பயன்பெற இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே மிகவும் பயனுள்ள, மலையகத்துக்கு மிகவும் தேவையான ஒரு வைத்தியசாலையாக அந்த வைத்தியசாலை இனி வரும் காலங்களில் திகழும். இந்திய பிரதமர் அதன் வசதிகளை பார்வையிடுவதற்காக இப்போது அந்த வைத்தியசாலையினுள் சகல அந்த வசதிகளை பார்வையிட்டுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. வைத்தியர்கள் அது சம்பந்தமான விளக்கங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக மலையக மக்களின் நல்லெண்ணத்துக்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்திய பிரதமர் இப்போது மலையக மக்களை சந்திப்பதற்காக, மக்கள் சந்திப்புக்காக இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இந்த மைதானத்துக்கு வருகை தர இருப்பதையும் நாங்கள் அறிய தருகின்றோம். These are some of the state of the art facilities that have been brought into this hospital at Dikhoya, and this project is very much timely in the wake of this district not having large-scale hospitals. And with the official opening of the district-based hospital in Dikhoya, this will go to the list of the large-scale hospitals in Sri Lanka. And for that matter, it is going to be the second largest in the district of New Orleans. And upon the opening of the hospital, the Premier
Narendra Modi will visit the Norwood area to address the gathering who are already patronizing this event. That will also mark the project that has been again supported us by India to build 4,000 houses for the plantation sector population as part of their 50,000 housing project. This area has been best out with 4,000 houses, which will be an investment of 4 billion Sri Lankan rupees. The modern hospital that has been upgraded with the cutting-edge technology, state-of-the-art facilities, is going to be another reward for the people of this area, who of course were mainly involved in tea plantation industry, which is one of the main foreign exchange earners for the country, which is one of the key components of the gross domestic productivity of Sri Lanka. Therefore, it is timely and pertinent, and we believe that it's, of course, a reward for the hard work of people of this area. The World Complex is equipped with latest technology, laboratories, three theater facilities, maternity section, intensive care unit, and eight quarters for the medical practitioners. நவீனமயப்படுத்தப்பட்ட அந்த வைத்தியசாலை இப்போது அந்த வார்டுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே பல்வேறுபட்ட புதிய தொழில்நுட்பங்களுடன் கூடிய கருவிகளும் பொருத்தப்பட்டிருக்கின்றது. மலையக மக்களுடைய அந்த மேம்பாட்டுக்காக 1200 மில்லியன் இலங்கை ரூபாய் பெறுமதியில் அந்த வைத்தியசாலை இப்போது புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம். இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் இந்த விடயம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற 3 லட்சம் மக்கள் இந்த வைத்தியசாலையின் மூலமாக பயன்பெறக்கூடியதாக இருக்கும். அதில் 80% மக்கள் தோட்ட தொழிலாளர்கள் என்ற விடயத்தையும் ஞாபகப்படுத்தியிருந்தார்கள். ஆகவே எங்களுடைய மக்களுக்கான ஒரு வரப்பிரசாதமாக இந்த வைத்தியசாலை இப்போது மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கின்ற உடையத்தையும் ஞாபகப்படுத்துகின்றோம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போது அந்த தொழில்நுட்ப விடயங்களையும் பார்வையிடுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வைத்தியசாலையின் மேன்மைப்படுத்தப்பட்ட அந்த கட்டிட தொகுதி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அவசர சத்திர சிகிச்சை பிரிவு, அதுபோல் மகப்பேற்று பிரிவு, ஏனைய வைத்திய சாலையின் ஏனைய பிரிவுகளும் கூட இப்போது மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிய தொழில்நுட்ப கருவிகள் அங்கே பொருத்தப்பட்டிருக்கிறது. வைத்தியசாலையினுடைய முன்னேற்றத்துக்கான அந்த நிதியுதவியுடன், இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் அந்த விடயம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றோம். 3 லட்சம் மக்கள் என்ற ஒரு விடயம் சாதாரண ஒரு விடயம் அல்ல. மலையக மக்களை பொறுத்தவரைக்கும் மிக பெரும் பகுதியினர் இந்த வைத்தியசாலையின் மூலமாக பயன்பெற இருக்கின்றார்கள். இலங்கை அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கிணங்க நிர்மாணிக்கப்பட்ட இந்த வைத்தியசாலைக்கான ஆதார உதவிகளை முற்றிலுமாக இந்திய அரசாங்கம் முன்வந்து வழங்கியிருக்கின்றமை ஒரு கௌரவத்துக்குரிய விடயமாக, நன்றி கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். ஆகவே இந்த சர்வதேச வெசாக் பண்டிகைக்காக இலங்கை வருகை தந்திருக்கின்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மலேக மக்களை காண்பதற்காக மக்கள் சந்திப்புக்கான ஏற்பாடுகள் இப்போது பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. வைத்தியசாலை தொடர்ந்து இந்த நோர்வுட் மைதானத்துக்கு இந்திய பிரதமர் இன்னும் சற்று நேரத்தில் வருகை தர இருக்கின்றார். உங்களுக்காக அவர் சிறப்பான உரை ஒன்றையும் நிகழ்த்த இருப்பதாக அறிய கிடைக்கின்றதாகவே இன்னும் சில நிமிடங்களில் இந்த மக்களை சந்திப்பதற்காக இந்திய பிரதமர் இலங்கையின் இந்த நோர்வுட் மைதானத்துக்கு வருகை தர இருக்கின்றார் என்ற உடையத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். தோட்ட தொழிலாளர்களை பொறுத்தவரைக்கும் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் 50,000 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவற்றில் 4,000 வீடுகள் இப்போது நிர்மாணப் பணிகள் ஆரம்பமாயிருக்கின்றது. இப்போது மலேக மக்களுக்கான ஒரு நிர்வாக பணியாக அந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விடயத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம். ஆதார வைத்தியசாலையின் புனர் நிர்மாணிக்கப்பட்ட அந்த நிகழ்வு இப்போது நிறைவடைய இருக்கின்றது. குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரைக்கும் மிக பழமை வாய்ந்த ஒரு வைத்தியசாலை, 150 வருடங்களுக்கு மேலாக பழமை வாய்ந்த இந்த வைத்தியசாலை இப்போது புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு மக்கள் பாவனைக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற விடயத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். த
This gift by the Indian government on the occasion of the 14th International Vesak Festival, of which Sri Lanka is the host, will be highly appreciated by the people of Sri Lanka. And this is also assisted by our big brother, government of India. And this signifies and underpins the strong relations between the two countries that has spread across as much as 2,500 years. And these gestures, these assistance by the Indian government is quite evident right across Sri Lanka. And upon the visit by Premier Narendra Modi during his 2 days official visit, he has made his presence felt on the 14th International Vesak Day. As much as the Dikwe District Base Hospital, he is visiting also bring to our mind the 50,000 housing project sponsored by India, of which 4,000 houses are built